நட்சத்திர ஹோட்டல்கள் அழகு மிகுந்த கடற்கரை என்று ஆங்கில புத்தாண்டை ஒரு பிரிவினர் ஆனந்தமாக கொண்டாடினாலும் இன்னொரு புறம் இந்த புத்தாண்டு பலம் சேர்க்கட்டும் என்று கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் நடந்தன. இந்த புத்தாண்டு அன்னைக்கு காலையில 5 மணிலிருந்து பூஜை எல்லாம் நல்லா விசேஷமா பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல எது நினைச்சாலும் அப்படியே நடக்கும். அது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால வருஷம் நாங்க வந்து போவோம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள முண்டகக்கண்ணி அம்மன் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றது. காலையில் 5 மணிக்கு சிறப்பு தீபாரணம், எல்லா விதமான அபிஷேகங்கள், பால், எண்ணெய், தயிர், வெண்ணெய், திரவிய பொடி, மாப்பொடி, எல்லா விதமான பழங்கள் எல்லாம் அலங்காரம் அபிஷேகம் நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் சிறப்பு தங்க கவசம் தாத்தப்படுகிறது. அம்மாள் பிரசாதமும் வெள்ளி டாலர், கேலண்டர், அர்ச்சனை பை எல்லாமே பிரசாதமாக கொடுக்குறாங்க. அம்மனை தரிசிப்பதற்காக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் திரண்டிருந்தனர். அங்குள்ள ஆலமர அம்மன் புற்று, நிர்த்தன விநாயகர், மூலவர் உற்சவருக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டு நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டது. இந்த கோயிலுக்கு வருஷம் நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். இந்த கோயில் நல்ல பக்தி வாய்ந்த அந்த கோயில் வந்த எல்லா விசேஷமும் நடக்கும். நினைச்சது எல்லா காரியமும் நடவேறும். கோவில் முழுவதும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த வருடம் எல்லோருக்கும் சுகமாகவும் வளமாகவும் இருக்கும் என்று பிரார்த்திக்கிறோம். நல்ல வளங்கள் பெறவும், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் கோவிலுக்கு வந்து காலையில் வெடிக்காலையிலே வந்து பூஜை பண்ணுவோம். புத்தாண்டில் வாழ்வில் செழிப்பையும் வளமையும் தருவதற்காக அம்மனை வழிபட்டதாக பக்தர்கள் கூறினார்கள். 2012 வந்து என்ன உலகம் அழியறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். இந்த வருஷம் நல்லா இருக்கணும், அதனால நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லபடி அமையணும் சொல்லி நான் வேண்டதுக்காக வந்திருக்கேன். குடும்பத்தோடு சென்று புத்தாண்டு தினத்தன்று கடவுளை வழிபடுவதில் மனதுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைப்பது உண்மைதான்.